பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல அர்ச்சனா விஜயகுமாரோட கியூட் பாண்டுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அந்த விதத்துல இந்த வீக்ல அவங்களோட சின்ன சின்ன கியூட் மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜயகுமார் எப்பவுமே மேக்கப் பண்றப்ப அர்ச்சனாக்கு பின்னாடி தான் நிற்கிறாரு. அந்த ரூம் ஃபுல்லா கண்ணாடி இருந்தாலும் அர்ச்சனா கிட்ட இல்ல அர்ச்சனா பின்னாடி தான் நிக்கிறாரு. அடுத்ததா விஜயகுமார் கிட்ட அர்ச்சனா ப்ராமிஸ் கேட்டாங்க, அதுக்கு அவரு பருப்பு கடைஞ்சி நண்டு ஊர்தி எல்லாமே சொல்லி ரொம்ப மொமெண்ட் கியூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த சரிக்கை விளையாடுறதுல கூட அர்ச்சனா உழுகும்போது அவர் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாகவே அவங்கள பிடிச்சிக்கிட்டாரு. யார் உழுகும்போதும் விஜயகுமார் அப்படி பண்ணவே இல்லை. அதே விஜயகுமார் மட்டும் இல்லைங்க, அர்ச்சனா கூட ரொம்பவே பொசசிவாக தான் இருக்காங்க. விஜயகுமார் கிட்ட மாயா பேசும்போதெல்லாம் அர்ச்சனா வந்து என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன பண்ணாங்க ரொம்பவே கவனிச்சு அந்த சைடே திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இது ஹாட்ஸ்டார் லைவ்ல பார்த்தப்போ ரொம்பவே நல்லா தெரியும். எஸ்பெஷலி மாயா விஜயகுமார்கிட்ட பேசும்போது அவங்க ரொம்பவே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அர்ச்சனா தூங்காமல் எந்திரிச்சுட்டு இருக்கும்போது விஜயகுமார் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்கறதா இருக்கட்டும், ஏன் இல்லை எந்திரிக்கலன்னு கேட்குறதா இருக்கட்டும், அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் சமைக்கும் போது ரெண்டு பேர் ஜாலியாக பேசிக்கிற அந்த கியூட் மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே செம்மையாக இருந்தது. இந்த டைம் கெஸ்ட் வந்திருந்தப்போ கூட அர்ச்சனா காஃபி போட்டு எனக்கும் காஃபி போட்டு கொடுங்க அப்படின்னு அர்ச்சனை கேட்டப்போ கண்டிப்பாக போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி விஜயகுமார் டான்ஸ் ஆடினதுக்கு மாயை ஹக் பண்ணப்போ கூட அர்ச்சனா ஒரு மாதிரி கடுப்பில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் அர்ச்சனாவோட ரெட் கார்பெட் மேட்ரு, அந்த இதில் ரொம்ப நேரம் விஜயகுமார் தான் அவங்க கூட நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்களோட பேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.